Hello students, welcome to Max and Tamil channel. 9th standard Max coordinate geometry, exercise 5.3 third sum. If the midpoint xy of the line joining 3,4 and P,7 lies on 2x plus 2y plus 1 equal to 0, what will be the value of P? If 3,4 and P,7, அதனுடைய மிட்பாயிண்ட் லைஸ் ஆன் 2x plus 2y plus 1 equal to 0. அப்போ இந்த ரெண்டுக்கு இது கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இது ரெண்டுக்கும் மிட்பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இஃப் த மிட்பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் ஒய், மிட்பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் ஒய், மிட்பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ டிவைடட் பை டூ. நமக்கு பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 3,4, P,7. இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன், இது எக்ஸ் டூ, இது ஒய் டூ. எக்ஸ் ஒன் என்னது? 3. எக்ஸ் டூ என்னது? பி. 3 பிளஸ் பி பை டூ. ஓகேயா? ஒய் ஒன், ஒய் ஒன் என்னது? 4. ஒய் டூ என்னது? 7 பை டூ. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? That is equal to 3 plus P. ஒன்றும் செய்ய முடியாது. 3 plus P by 2. 4 plus 7, 11 by 2. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மிட்பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். That midpoint lies on. This midpoint lies on this equation. அப்போ மிட்பாயிண்ட் என்னது நமக்கு? 3 plus P by 2, comma 11 by 2 lies on 2x plus 2y plus 1 equal to 0. இதை வச்சு நம்ம இந்த பாயிண்ட் வந்து இதில் இருக்குது. அப்போ இது இது என்னது? x. இது என்னது? y. புரிஞ்சிச்சா? அப்போ இந்த x-ல இந்த y-லையும் இந்த x-ஐயும் y-ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு p-னுடைய வேல்யூ கிடைச்சிடும். 2 bracket x-ல என்ன போடணும்? 3 plus p by 2 plus 2. Y-க்கு பதிலாக என்ன இருக்கு? 11 பை 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது மல்டிப்ளிகேஷனுக்கான 2 கேன்சல் பண்ணலாம். இதே இதையும் இந்த 2-ஐயும் இந்த 2-ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 3 பிளஸ் பி பிளஸ் 11 பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேயா? சரி, 11 பிளஸ் 3 14, 14 பிளஸ் 1 15, பி பிளஸ் 15 ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு மைனஸ் 15. 0, இந்த 15 அங்கே போயிடும் இல்லையா? 0 மைனஸ் 15, தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு மைனஸ் 15. தெளிவாக புரிஞ்சிச்சா? இந்த சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.